கிரேஸ் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் சார்பாக உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளில் உங்களோடு ஒரு சில நிமிடங்கள் வேலையில்லோருக்கு வேலை தேடும் புது புரட்சி முயற்சியே இந்த முயற்சி. டிசம்பர் 2020 9.1% வேலையற்றோர் நிலைமை வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ரொம்ப வருத்தத்தோடு நான் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள், படித்து முடித்து வேலையில்லாத பட்டதாரிகள் யூஜி லெவல், அதாவது இளங்காலை அந்த மாணவர் பட்டியல் பட்டு பார்த்தீங்கன்னா 16.3% பட்டதாரிகள் வேலையில்லாமல் இருக்கிறாங்க. அதே லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா பிஜி லெவல் பார்த்தீங்கன்னா 14.2% பிஜி, எம்ஃபில், பிஹெச்டி இவங்கெல்லாம் வந்து வேலையில்லாத நிலைமையில் இப்போ உருவாகியிருக்கிறாங்க. படித்து முடிச்சாச்சு, வேலை இல்லை. காரணம் பார்த்தீங்கன்னா இந்த பேண்டமிக் பீரியட், குறிப்பாக கொரோனா, மக்கள் தொகை பெருக்கம், இதெல்லாம் ரீசன். இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி பார்த்தீங்க அப்படின்னா ஹையர் செகண்டரி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தோன்னா 7.4%, அதாவது பிளஸ் டூ சொல்கிறேன், செகண்டரி லெவல் பார்த்தீங்கன்னா 4.2%, அதான் 8th மேலே, 8th வகுப்புக்கு மேலே. இப்படி இந்த நிலைமையில் இருக்கக்கூடியவங்க லிஸ்ட்டில் கீழே பெண்கள் அப்படி சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா, குறிப்பாக விமன் பர்சன்டேஜ் பார்த்தோன்னா 24% வேலையில்லாத பட்டதாரிகள். 2005 அதுக்கு பிறகு 2020 பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக 23.75% வேலையில்லாத நிலைமைக்கு உருவாகிட்டாங்க. குறிப்பாக 2005 17% இருந்துச்சு, 2020 23.75% வேலையில்லாத பட்டதாரிகள் உருவாகிட்டுருக்காங்க. இந்த நிலைமையிலேருந்து ஒரு மாற்றத்தை உருவாக்கணும்னு சொல்லி தான் எங்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் கிடைக்குதோ அந்த இடத்துல நம்ம தேடி கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு சின்ன ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து இங்கெல்லாம் வேலை வாய்ப்பு இருக்கோ அந்த இடத்துல நம்ம அவங்களுக்கு வழிகாட்டல் செய்கிறோம், வேலை வாய்ப்பு உருவாக்கி தரோம். இயன்றதை செய்வோம் இயலாதவருக்கு, இயன்றதை செய்வோம் இயலாதவருக்கு. இதை நான் குறிப்பாக ஏன் இதெல்லாம் சொல்லணும், சொல்வதன் நோக்கம் என்ன பார்த்தீங்கன்னா, குறிப்பாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் நிறைய கீழே லிங்க் கொடுத்துருக்கோம், கிரேஸ் ஹியூமன் ரிசோர்ஸ் ஃபார்ம் கொடுத்துருக்கோம், அந்த ஃபார்மில் போய் ஃபில் பண்ணுங்கள். அவங்களுக்கு உடனே வேலை கிடைக்கிறதுக்கு எங்களால் முடிஞ்ச என்னென்ன வழிகாட்டல் செய்ய முடியுமோ உதவிகள் செய்ய முயற்சி எடுக்கிறோம். ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கடவுளுக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப தருவார். செய்யும் உதவியை உடனே செய், பலனை எதிர்பாராதே, பலன் சிறிதோ பெரிதோ உதவியை உடனே செய்யப்பார். ஏழை எளிய குழந்தைகள் ஏக்கம் தீர்ப்பதே இதன் நோக்கம். குறிப்பாக எளியோருக்கு வழிகாட்டுதல், உன்னால் முடியும் தம்பி, உனக்குள் இருக்கும் உன் நம்பிக்கையை முயற்சியை நம்பி என்று சொல்லி இந்த வார்த்தையை நான் முடிக்கிறேன். இதில் அதிகமாக வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தருவதும் வேலை வாய்ப்புக்கான வழிகாட்டல் செய்வதுமே இதன் குறித்ததான நோக்கம். இதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களால் எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தர முடியுமோ முயற்சி செய்யுங்கள். வேலைக்கான வழியை தேடி வழிகாட்டுங்கள். இல்லையென்றால் நீங்களே வாய்ப்பை உருவாக்குங்கள். வாய்ப்பு தேடுவதை விட வாய்ப்பை உருவாக்குவோன் மேல் என்று சொல்லி இந்த வாய்ப்பை உருவாக்கி தருகிறோம். முயற்சி செய்யுங்கள். முயற்சி உங்கள் கையில் தான் இருக்கிறது. தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள், போராடுவோம். எல்லாருக்கும் வேலை கிடைக்க வேண்டும், அதன் நோக்கமே இதன் அடிப்படையில் நாங்கள் போராடுகிறோம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி.